வணக்கம் எல்லாருக்கும். தமிழ் சினிமாவோட ஒரு ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம், உதயநிதி சாரோட ஆஃபீஸ். சார், உங்கள் இன்டர்வியூ அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக வெளியில் அந்த அம்மர் நிற்கும், அது ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்தேன். அது பக்கம் தான் வந்தேன். அப்படி இல்லை சார், அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை தான் நீங்கள். கிரிக்கெட்டும் சரி சினிமாவும் சரி, ஹேட்ரிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே டிரெக்டர் சார்கிட்ட அதே கேள்வி கேட்டிருந்தேன், 10வது படம் கூட சுமாராக ஓடிடலாம், நான் அந்த 3வது படம் வந்து சென்டிமெண்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு டு யூ சீ திஸ், இட்ஸ் அபவுட் என்டர்டெய்னிங் பீப்புள் ஆர் கிவிங் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபீல்? கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஏன்னா எனக்கு தெரியும் நானும் சந்தானம் சேர்ந்தால் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. அந்த காமெடி தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஓகே ஓகேல வந்து இந்த சரவணன் பார்த்தாவோட நட்பு எப்படி பேசப்படுதோ, இந்த படத்தில் வந்து சத்யா சிவகுந்தோட நட்பு பேசப்படும். இப்போ உதயநிதி அவர்களோட படம்னா வந்து குழந்தை கண்ணை மூட வேணாம், மூஞ்சி சுழிக்க வேணாம், குடும்பத்தோடு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ற ஒரு சிக்னேச்சர் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது தொடர்ந்து வருமா, இல்லை நீங்களும் அழுக்கு சட்டை போட்டு வேறு மாதிரியான படங்கள் நான் பண்ணுவீங்க? இல்லை, இது இப்போதைக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்கிட்ட தான் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அது அது ஈஸியாகவும் எனக்கு வருது, சதானு சார் கூட வச்சுக்கிட்டு அந்த காமெடி பண்ணிட்டு போயிடுறது. ஸோ இப்போ கண்டிப்பாக இது மாதிரி தான் தொடர்ந்து ஒரு தரமான குடும்பத்தோட குழந்தைங்களும் சேர்ந்து பார்க்குற படமாக தான் என்னோட படங்கள் இருக்கும். அம்மா சொன்னாங்க, உன் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ண ஒரே நாள்ல 3 தடவை வேற வேற இடத்துல வச்சு யதார்த்தமா மீட் பண்ணனா அவதான் என் லைஃப், அவதான் என் வைஃப். ஒரு யுனிவர்சல் ரிலேஷன்ஷிப் சார் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது. ஸோ அந்த நண்பேண்டான்றது நீங்க தயாரித்த ஒரு, நீங்க ரிலீஸ் பண்ண ஒரு படத்திலேயே ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ அது டைட்டில், இன்ஃபேக்ட் அந்த பேண்டில் வந்து ஹைக்கு, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அந்த படத்தில்? இல்லை, அப்படி எதுவும் மெசேஜ்லாம் நாங்கள் சொல்லலை. ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து அடிக்கிற லூட்டி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்க கொடுக்குற மரியாதை, லவ் வந்து அவங்க எப்படி பிரிக்குது, இந்த லவ் வந்து இவங்க எப்படி சேர்த்து வைக்கிறாங்க, இவரோட லவ்வை வந்து அவரும் அவரோட லவ் வந்து இவர் சத்யாவும் எப்படி சேர்த்து வைக்கிறாங்க, அதை வந்து ஜாலியாக சொல்லியிருக்கோம். இப்போ சந்தானம் சார் ஆக்சுவல் ரியல் லைஃப்லேருந்து ஒரு 10% தான் சினிமாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவர் சினிமாவில் சொல்லாத, இல்லை நீங்கள் இன்ட்ராக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு டைமிங், ஒரு நல்ல ஜோக், சம்திங் யூ கேன் ரீகால்? இல்லை, அவர்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே இப்படி தான் பயங்கரமாக ஓட்டி விட்டுருவாரு. இன்ஃபேக்ட் கதிர்வேலன் காதலில் வந்து ஒரு சீனில் அந்த டிவி ஷோரூமில் போய் ஹீரோயினை போய் கலாய்க்கிறதுக்காக போவோம். அப்போ வந்து சும்மா அந்த ஆக்சுவலாக டயலாக் பேப்பரில் கிடையாது. அப்போ அவர் சொன்னார், உங்ககிட்ட போய் எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பார் அப்படின்னு. நான் சொன்னேன், இது நல்லாயிருக்கு, இது வச்சுருந்தாங்க டைலாக்காங்க, ஆனால் வெயிங் நல்லாயிருக்கு, காமெடியாக இருக்குது. ஏன்னா அப்போ அவர் சொன்னார், இது வந்து நான் சும்மா சொன்னதை நீங்கள் சேர்க்க சொல்லிட்டீங்க, இது வேறு எந்த எவன் எந்த ஹீரோ இதை ஒத்துக்க மாட்டாங்க, நீங்களாக இருக்கிறதுனால ஓகே சொல்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு. இது அதான் ரெண்டு பேருக்குள்ள அந்த கம்ஃபர்ட் லெவல் வந்து ரொம்ப அதிகம். ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியும், போடலன்னா எரியாது. இதை தெரிஞ்சவன் தலைவன், தெரியாதவன் தொண்டை. 3D-லயே படம் எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய மெசேஜை சொல்லிட்டு. இப்போ நயன்தாரா, ஷீஸ் கம் ஹர் ஓன் லாங் வே இன் தி இண்டஸ்ட்ரி, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்டிங் வைஸ் என்ன மாதிரி சேலஞ்சஸ், இன்டிமிடேஷன்ஸ்? இந்த படத்தில் எனக்கும் அவங்களுக்கும் நிறைய சோலோ அந்த சீன்ஸ் உண்டு. எனக்கும் அவங்களுக்கும் நிறைய சண்டைகள், அந்த ஈகோ கிளாஷஸ் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. அது அவங்க அளவுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேட்டுப்பேன், இது ஓகேவா, என்னால் பண்ணுறேண்ணா அப்படின்னு கேட்டுப்பேன். அவங்களும் பயங்கரமாக கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. பாடல்கள் வந்து சொல்லி அவனை ஒவ்வொரு முறையும் ஹரிஷ் ஜெயராஜ் அப்படின்னு சேரும்பொழுது வந்து அது ஹிட் பாடல்களாகவே இருக்குது, இந்த டியூன்ஸ் வந்து பயங்கர ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரு ஹீரோவாகவும் சரி, உங்களோட ப்ரீஃபிங் என்ன மாதிரி இருக்கும் ஹரிஷ் ஜெயராஜுக்கு? நான் கதை சொல்ல போக மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா மட்டும்தான் நான் அவருக்கு அனுப்புவேன். பட் ஆனால் அவருடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறவர், பாடல்கள் கொடுக்கணும். அப்புறம் அவர் கரெக்டாக ஒரு ஜட்ஜ் பண்ணிவிடுவார், இது இது ஒர்க் அவுட் ஆகும், அவர் நிறைய சாங்கோட லீடு வந்து இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்னு அவருடைய இன்புட்ஸ் இருக்கும், இந்த சாங் இப்படி ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருடைய உழைப்பு, அவருடைய பாடல்கள்லாம் வந்து என்னோடய படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா நான் படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் தானே ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த சாங்ஸும் இந்த ட்ரெய்லரும் தான் வந்து படத்துக்கான ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஒன்ஸ் அகைன் வந்து அந்த நிறைய காம்ப்ரிஹெண்ட் பண்ணுற மாதிரியான டைலாக்ஸ் இருக்குமா சந்தானம் சார் உங்களை கலாய்க்கிற மாதிரியும்? நீங்கள் அது நிறைய இருக்குது படத்தில். அப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கருணாகரனை கலாய்ப்போம். சின்ன வயசில் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அது வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு அப்படி தான் ஸ்டோரி போவோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னால் அவர் கருணாகரனை கலாய்க்கிற மாதிரிலாம் நிறைய சீன் இருக்குது. வாட் வில் நன்பேடா டூ டு யுவர் கெரியர் கிராஃப்?
கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதில் வந்து ஓகே ஓகே விட கதிரவேலன் கதை விட எனக்கு தனியாக சந்தானம் சார் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கோப் இந்த படத்தில் ஜெகதீஷ் எனக்கு கொடுத்துருக்காரு. அது வந்து அவர் சீன்ஸ் எழுதும் போதே அவர் என்கிட்ட சொன்னார். அப்புறம் வந்து டான்ஸ் வைஸ் கொஞ்சம் ரெண்டு படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கேன். அது அந்த அது வந்து ரெண்டுமே நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். நீங்கள் வந்து ஹீரோ ஹூ கேன் பி ஆர் பிரதர்னு நாங்கள் ரிலேட் பண்ணிக்கணுமா, இல்லை உதயநிதி சார் கேன் டூ எனி சார்ட் ஆஃப் ரோல்னு ரிலேட் பண்ணிக்கணுமா? ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அது 4-5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். இல்லை எனக்கு வந்து இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் வந்து அது ஓகே ஓகேலேருந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அது பண்ணுறது ஈஸியாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹீரோயிசமாக ஸ்கிரிப்ட் வந்து பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால தான் இப்போது நண்பனால் கூட ஒரு சின்ன ஃபைட் இருக்குது. அந்த ஃபைட்டு கூட கொஞ்சம் காமெடியாக ரொமான்டிக்காக பண்ணிட்டோம். அடுத்த படத்தை வந்து ஒரு சின்ன ஃபைட் ட்ரை பண்ணேன். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஏன்னா போஸ்டரில் வந்து இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் பேரும் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது அடுத்த இல்லை நண்பனால் ஒரு சின்ன ஃபைட் இருக்குது. ஜெகதீஷ் வந்து அந்த ஃபைட் வேணும்னாரு. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டைம் ஃபைட் பண்ண போகிறேன், அது வந்து ரொம்ப ஓவர் ஹீரோயிசமாக கண்ணுக்கு காட்டாதீங்க, நம்ப மாட்டாங்க, நம்மளோட ஃபிசிக்கு எல்லாமே இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹீரோயினையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் காமெடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம். அடுத்த படம் கெத்துன்னு ஒரு படம் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்ட் தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அஃபெண்ட் ஆகிடக்கூடாது. யுவர் நியரிங் யுவர் 40s. இன்ஃபேக்ட் மற்ற ஹீரோக்களும் உங்கள் ஏஜில் இருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்களோட யங்காக இருக்கிறதாகவும் ஹெல்த்தியாக இருக்கிறதாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதாகவும் பேச்சுகள் இருக்குது. ஸோ இந்த இது ஒரு கிளீஷே உங்கள் ஒய்ஃபோட மேக்சின்லேயே இந்த கேள்வி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் வாட் டஸ் இட் டேக் டு பி லைக் யூ ஃபிட் அண்ட் யங் அண்ட் ஃப்ரெஷ்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மேபி அப்பாவோட ஜீன்லேருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் எதுவும் தனியாகலாம் நடக்கிறது கிடையாது. ஆனால் டிரைவர் சொல்லிட்டு ரோட்டு கேட்டோம், நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்ருவீங்க, அதனால தான் ஃபிட்டாக. ஷூட்டிங் போனால் அது இந்த கரெக்டாக 1-2 பிரேக் விடுவாங்க, அப்போ கரெக்டாக டைத்துக்கு சாப்பிட்டு தான் அடிக்க முடியும். ஸோ அதுக்குன்னு தனியாக எதுவும் பிரத்யேகமாக எதுவும் பண்ணிக்கிறது கிடையாது. சூப்பர் சார். தொடர்ச்சியாக நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு சென்சர்ஷிப்பில் வந்து மாட்டிக்காமல் ஜாலியாக சர்டிஃபிகேஷன் தாண்டி வெளியே வர படம் உங்கள் படங்கள் தான். எந்த விதமான பிரச்சனையும் இப்போ அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ கீப் என்டர்டெய்னிங்கஸ், நிறைய வெற்றி படங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, போத் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர். வர்த்தக ரீதியாக எந்த ஒரு தோல்வியும் வந்து கடந்து போகும் ஒரு பவர்ஃபுல் ஆள் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு வாய்ப்புகளும் புது படங்களும் வித்தியாசமான விஷயங்களும் நீங்கள் செய்யணும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.